அப்பதான் அந்த பழத்துக்கு தன்மையா இருக்கும். பாருங்க, கேரட்டுக்கு கேரட் வந்து பச்சை வாடை போயிடணும் நல்லா. அப்போதான் இந்த பச்சை சுமலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த பாயசத்தில் போடக்கூட சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கணும் ஓகேங்களா. சுமல்லே இருக்கக்கூடாது, பச்சை சுமலே இருக்கக்கூடாது கேரட்டில் மட்டும். அதனால் எவ்வளோ கம்மியாக இருக்குதுங்களா, ரெண்டு கேரட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட கொஞ்சம் நம்ம மில்க்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்க, மில்க்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, சூப்பராக இருக்குல்ல. ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையும் இதில் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு போதும் சர்க்கரை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை எடுத்து பாலில் எல்லாமே சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமே இதை பாலில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே பால் தான் இது மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த சர்க்கரை கரையிறதுக்காக நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா. பாலில் மிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஏலக்காய் ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது ஜவ்வரிசி பாலில் வேக போடுறோம் ஓகேங்களா. பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் இப்போ எல்லாமே முத்து முத்தாக சீக்கிரம் வெந்துடும். ஸ்டாப். ஜவ்வரிசி எப்படி அழகாக இருக்குங்க, இது நல்லா வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம கேரட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிடலாம் ஓகேங்களா. பாருங்கள் ஜவ்வரிசி முத்து முத்தாக இருக்க பாருங்கள், நல்லா பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குதுங்களா ஜவ்வரிசி. இந்த டைமில் தான் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற மிக்ஸ் பண்ணணும். கேரட்டு சக்கரை சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருப்பாங்க. நீங்கள் வந்து கலர் கேசரி பவுட்ரே போட தேவையில்லை இந்த பாயசத்துக்கு. ஆக்சுவலாக இதே கலர் தரும், செம்மையாக இருக்கும் பார்க்கல. பாருங்கள் பொன்னிறமாக அழகாக பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகி செம்மையாக இருப்பாருங்க. சூப்பராக வருதுங்களா பாயசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாயாசம் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.